செலவாகும் என்றுதானே செல்வம் என்றாரோ, செல்வம் என்றாரோ, தங்காது என்றுதானே தங்கம் என்றாரோ, தங்கம் என்றாரோ, பொன்னாக பிறந்தவர்க்கு பிள்ளை உண்டாகும், பொன் ஒன்று நீங்கள் தந்தால் ஒன்று இரண்டாகும், இதையைப் போடு செடியை பாரு விளையும் பொருளை நாளை பாரு பாரம்மா, அத்தனை பேரும் புத்தமர்தானா சொல்லுங்கள், உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து சொல்லுங்கள், உள்ளவனெல்லாம் நல்லவனாவான் இல்லாதவனே உள்ளாதவனாம் பூமியிலே, பின்னே நன்மை தீமை என்பது என்ன, பாவ புண்ணியம் என்பது என்ன பாதையிலே, நீங்கள் அத்தனை பேரும் புத்தமர்தானா சொல்லுங்கள், உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள். எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்து ஐயாயிரம், பின்ன எவ்வளவு பேசினது? 50,000. பேங்க் பூட்ட உடைச்சது நானு. 5,000 ரூபாய்க்கு மேல ஒரு நயா பைசா கூட தர முடியாது.
என்ன தெரியும்ல? தெரியும். இந்த மியூசிக் லைட் எரிஞ்சா நீ கோபமா இருக்கேன்னு அர்த்தம். ஜாக்கிரதை. மரியாதையா என் பணத்தை என்கிட்ட கொடுத்துரு. ராஜா, நீ தனியா இருக்க. மரியாதையை உனக்கு சேர வேண்டிய 5000 வாங்கிட்டு போ. இல்ல அது கூட உனக்கு கிடைக்காது. கண்ணாடி முகத்து மாணிக்க சிகப்பு மச்சான எழுக்கு
காப்பாத்தலாம்
கடமை முடிஞ்சு போச்சு நான் போறேன் ஏன் கடமை முடிய வேண்டாம் நெத்தியில வேற காயம் இருக்கு உள்ள வாங்க இப்படி உட்காருங்க காயத்தை தொடக்க சுடு தண்ணி கொண்டு வர்றேன் இதுல மருந்து பெட்டி இருக்கு எடுத்துக்கோங்க என்னமோ திருடன மிரட்டுற மாதிரி ஒரு பெரிய மகாத்மா காந்தியா முதல்ல உங்க டிரெஸ் கழட்டுங்க லட்டி கையில இருக்கிற வரைக்கும் டியூட்டி மந்த்ல இருந்து போகாது இவர் யாருன்னு தெரியாமலேயே பேசிக்கிட்டு இருக்கீங்க ராஜா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்பா இவர் எனக்கு செஞ்ச உதவிக்கு என்கிட்ட மட்டும் அதிகாரம் இருந்தா இவரை போலீஸ் கமிஷனர் ஆக்கிருப்பேன் உங்க அப்பா இன்னும் ஹெட் கான்ஸ்டபிள் இவரை போலீஸ் கமிஷனர் ஆக்குறீங்களே அப்படி என்ன நான் உதவி செஞ்ச முதல்ல காயத்துக்கு மருந்து தேவர் இன்னும் யூனிஃபார்ம்ல தான் இருக்காரு தெரியுதா அப்பா இன்னைக்கு காலேஜ்ல இருந்து நான் வரும்போது மூணு கேடுங்க என்ன கடத்த பார்த்தாங்க நடக்காது நடந்துடுச்சே ஆபத்து நேரத்துல இவர் வந்து போடு போடுன்னு போட்டு அந்த கேடுங்களை விரட்டிட்டாரு ராமையா தேவன் மக மேல ஒருத்தன் கை வைக்கிறதா அப்புறம் கவனிச்சுக்கிறேன் முதல்ல இவைய உன்னை காப்பாத்தன அதான் சொல்ல ஏன்பா ஊர்ல கேடுங்க இருந்தா அவங்களை எதிர்க்க ஒரு நல்லவர் வேண்டாமா இவன் நல்லவனா நான் நல்லவனோ கெட்டவனோ என்ன பத்தி என்ன கொஞ்சமா சம்பளம் வாங்கியும் லஞ்சம் வாங்காம இருக்கீங்களே நீங்க ரொம்ப நல்லவர் ஐஸ் வைக்கிறியா என்ன பத்தி உனக்கு எப்படி தெரியும் எவ்வளவோ ஆசி வார்த்தைகளை சொல்லி லஞ்சம் கொடுத்தோம் அந்த ஏற்றராமையா வாங்க மறுத்துட்டான் அதோடு இல்லாம நம்ம பாசையும் உள்ள தள்ளிட்டான்னு அந்த ரவுடி பசங்க பேசுனத நான் என் காதால கேட்டேன் நம்ம தமிழ்நாட்டுல யார் ஒருத்தர் கை சுத்தமா இருக்கிறாங்களோ அவங்கதான் உண்மையிலேயே தெய்வம் அப்படிப்பட்ட நல்லவருடைய மகளை காப்பாத்துறதுக்காக நான் தலையிட்டேன் நீ தலையிட்டு தலையில அடி வாங்கிட்டு வந்தியா இரு டிரஸ் கழட்டிட்டு வந்து உன கவனிக்கிறேன் அப்பா கவனிக்கிறேன்னா இது போலீஸ் பாஷையா நம்ம பாஷா நான் வரட்டுல எங்க போறேன் உட்கார் ஊரும் புதுசு உறவுக்காரங்களும் இல்ல நீ எங்க போவ எனக்குன்னு ஒரு இடம் எங்க இருக்குமோ அதை தேடி போக வேண்டியதானே அந்த இடம் இங்க இருக்குப்பா நீ எங்க போவ ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்கு அவங்க அப்ப ரத்தம் சிந்தணும் இல்லாட்டி போன அண்ணன் ரத்தம் சிந்தணும் கமலாவுக்கு ஒரு அண்ணன் இருந்தான் அவன் கண்ண மூடிட்டான் அந்த குறைய போக்குறதுக்கு தான் நீ வந்திருக்கிற ராஜா நான் சொல்றதை கேளு கடவுள் என்னைக்குமே தன்னுடைய கணக்குல தப்பு வைக்க மாட்டான் என் மகனை எடுத்துக்கிட்டான் அதுக்கு பதிலாக ஒன்னு என்கிட்ட அனுப்பிச்சிருக்கான் இப்ப நீ எனக்கு மக நான் உனக்கு அப்பேன் எங்க கைய கொடு இந்த பாசத்துக்கு நான் அருகதையானவனான்னு பாக்குறேன் ராஜா நான் ஜாதியில தேவப்பா யாராவது எங்களுக்காக ஒரு சொட்டு வேர்வை சிந்தினா அவங்களுக்காக எங்க தலையே கொடுக்க நாங்க தயங்க மாட்டோம் ஆனா நீ எங்க குடும்பத்துக்காக ஒரு ரத்தத்தை சிந்திருக்கிய உனக்கு நான் எப்படிப்பா நன்றி சொல்லுவேன் மகனுக்கு அப்ப நன்றி சொல்றதாவது நீங்க உணர்ச்சியில உறவை சீக்கிரம் உண்டாக்கிட்டீங்க ஆனா இந்த உறவு கடைசி வரைக்கும் அருந்து போகாம இருக்கணுமே ராஜா உறவுங்கிறது கயிறால கட்டி வைக்கிறது இல்லப்பா அருந்து போறதுக்கு அது பாசத்தால கட்டப்படுறது சரிப்பா நான் ஒண்ணு சொல்லுறேன் உனக்கு என்னைக்கு அந்த உறவை ஏத்துக்கணும்னு தோணுதோ அன்னைக்கு நீ எனக்கு கை கொடுத்தீங்கன்னா போறோம் அண்ணா அப்பா யூனிஃபார்ம்ல இருந்தாதான் ஹார்ட் இல்லன்னா சாஃப்ட் யூனிஃபார்ம் சொன்னோட ஞாபகம் வருது அம்மா சம்பள பணம் அந்த பாக்கெட்ல வச்சிருக்கேன் அத பத்திரமா பீரோல வச்சு போட்டு ஆமா இங்க எல்லாம் பெரிய திருடர் இருக்கிற மாதிரி இந்த ஹெட் கான்ஸ்டேபிள் வீட்டுக்குள்ள எந்த திருடனும் வர முடியாதுப்பா
உலகத்துல நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னே தெரிஞ்சுக்க முடியலையே. பாத்தியக்காரனா வர்றாங்க, திடீர்னு பேங்க்கு வேட்டு வைக்கிறாங்க, துறக்க முடியாத பூட்டை கூட எப்படியோ துறந்துடுறாங்க. ராஜா, இவங்களை மட்டும் நான் புடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் நான் யாரு தெரியும் இல்ல? யாரு? ஏட் ராமையா இல்ல, சப் இன்ஸ்பெக்டர் ராமையா தேவர். இரு இரு, என்கிட்ட கிடைக்காம போயிட போறாங்க. நீயாவது நான் செத்ததுக்கு அப்புறம் பியூகிள் வாசிச்சு என்ன பெரிய ஆபீசர் ஆக்கிடுறான்னு சொன்னார். நான் அதை மாதிரியே செஞ்சேன். அவர் ஞாபகம் வரும்போதெல்லாம் இதை எடுத்து வாசிப்பேன். அப்புறம் எங்க அப்பா எப்படி ஆசைப்பட்டாரோ அதே மாதிரி நானும் பெரிய ஆபீசர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இத்தனை வருஷமா ஏட்டாவே காலத்தை ஓட்டிட்டேன். இனிமே அது எனக்கு பெரிய உத்தியோகம். ஆனா ஒண்ணு, எங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நான் இருந்தேன். என் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லையா? ஏதோ நீ பிள்ளையாட்டம் வந்திருக்கிறியே, நாளைக்கே உன்ன சுவீகாரம் எடுத்துக்கலாம்னு நினைச்சேன். நீ தான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க. எனக்குன்னு சொல்லிக்க யாரு பாருக்கா? ஏதோ ஒரு பொண்ணு இருக்கா, என்னதான் இருந்தாலும் அவ அடுத்த வீட்டு சொத்து தானே. வருஷத்துக்கு ஒரு நாளாவது வாழ்ந்தானே எங்க அப்பேன்னு நினைக்கிறதுக்கு எனக்கு ஒரு மகன் இல்லையே. கடைசியில இந்த ஏட்டு ராமையா தேவன் கொல்லி வைக்க மகன் இல்லாம ஆனா அதையா சாக போறான். அப்பா, ஐயா, நீ என்ன அப்பான் கூப்பிட்ட? ஆமாப்பா ராஜா, இது நிரந்தரமான அன்பா இல்ல என் ஆறுதலுக்காக சொல்றியா? இல்லப்பா, உண்மையாக சொல்றேன். உங்களுக்குன்னு யாருமே இல்லைன்னு சொன்னீங்க, அதே மாதிரி எனக்கு யாரும் இல்லை. நான் உங்களுக்கு மகனா இருக்க சம்மதிக்கிறேன் ராஜா. அப்படின்னா நாளைக்கே சுயகாரத்துக்கு ஏற்பாடு செய்யட்டுமா? சரி. ராஜா நாமதேயஸ்யா ஸ்வீகார புத்ரஸ்ய கர்த்தும் யோக்யதா சித்திர் அனுக்ரஹாணாம் சதமானம் பவதி சதாயு புருஷ சதேந்திரியாயுஷேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி. அப்பா கை கொடு.
என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்காய்சா பெங்களூர்ல லட்சுமி பேங்கிங் சொசைட்டியை கொள்ளையடிச்சிருக்காங்க. அதுல ஒரு கேடியை ஃபாலோ பண்ணி நீங்க இங்க வந்திருக்கீங்க. இங்க வந்த உடனே உங்க கண்ணுக்கு சிக்காம அவன் காணாம போயிட்டான். எஸ் சார். இவ்வளவு பெரிய தனசமுத்திரத்துல அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? இட்ஸ் ராதர் டிஃபிகல்ட். போட்டோவும் இல்ல, ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் இல்ல. அந்த கேடியை நான் நேர்ல பாத்துக்கேன் சார். அவன் அடையாளம் எனக்கு நல்லா தெரியும். ஐ சி. ராமையா, உங்க 20 வருஷம் சர்வீஸ்ல ஊட்டில எல்லா மூலம் எடுக்கும் உங்களுக்கு தெரியும் இல்ல? தெரியும் சார். குட். இன்ஸ்பெக்டர் பிரசாத் உங்களுக்கு உதவியா சில அதிகாரிகளை அனுப்புறேன். அண்ட் ராமையா, இவர் கூடவே இருந்து இவருக்கு எல்லா உதவியும் செய்யுங்க சார். எங்கடா ஓடுற? அப்பா இது போலீஸ் ஸ்டேஷன். வேற என்ன ரயில்வே ஸ்டேஷனா? நான் எதுக்கு உள்ள தள்ள? தங்கராஜா பிள்ளை தேவர். குறும்புகார பையன் சார். எனக்கு பிள்ளையா வந்திருக்கிறான்ல, அதனால பிள்ளை. என் கூட சேர்ந்துட்டான்ல, அதனால தேவர். ஓஹோ, அதுதான் இவ்வளவு சிபாரிசா? சரி சரி, உள்ள கூட்டு. எதுக்கு? போலீஸ் உத்தியோகம்னா சும்மாதானா? முதல்ல உனக்கு வைத்திய பரிசோதனை நடத்தணும். இதுபார், நாளையில இருந்து இந்த ஹீரோ கிராப் எல்லாம் இருக்கக்கூடாது. முதல்ல வெட்டி எறி. ஐயா சொன்னதை கேட்டியா ராஜா? நாளை காலையில நம்ம பார்பர் முன்சாமி வர சொல்றேன். முடிய நல்லா ஒருத்த கட் பண்ணி சம்மர் அடிச்சுக்க. போலீஸ் ட்ரெஸ்ஸும் போட்டுட்டீங்கன்னா பாதி கேடிங்க உன்னை பார்த்து பயப்படுவாங்க. மீதி கேடிங்க தான் இந்த ஏட்டு ராமையா தேவரை பார்த்து பயப்படுறாங்க. அப்புறம் இந்த டவுனே அப்பங்கிட்டையும் அவங்கிட்டையும் டவுன் இல்ல சார். ராஜா, ராஜா, பூட்ஸ், ஷூஸ். ராஜா சார், ஷூஸ். ராஜா, ராஜா சார், என்னது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒண்ணும் இல்ல தேவர், சாதாரண வலிப்பு தான். பூட்ஸ் வரப்பட்டா சரியா போயிடும். கான்ஸ்டபிள்ஸ், பூட்ஸ் கேட்டு மூக்கிட்ட காட்டுங்க. ராஜா, முருகா, ஒன்னா திரி கொஞ்சம் தண்ணி கொண்ட. என்ன ராஜா? காக்கா வலிப்பு. எப்ப இருந்து? அது சின்ன பிள்ளையில இருந்து. அப்பப்ப வரும், அப்பப்ப போயிடும். பையனுக்கு வேற வேலைதான் பாத்துக்கணும். ஏன் சார், இங்கே வேலை கொடுத்தீங்கன்னா நானும் கூட பாட பாத்துக்குவேன். இல்ல, நாளைக்கே ஏதாவது கேஸ் பிடிக்க போறான்னு வச்சுங்க. அந்த நேரத்துல வலிப்பு நோய் வந்துட்டா அவங்க உயிருக்கு தானே ஆபத்து. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரணும்னா முதல்ல ஹெல்த் நல்லா இருக்கணும். அப்ப நான் வரட்டுங்களா? இங்கே இருப்பா, சாயந்தரம் என் கூட போலாம். வேண்டாப்பா, இங்க வந்ததுனால தான் கொஞ்ச நாள் இல்லாம இருந்த வலிப்பு மறுபடியும் வந்துருச்சு. நான் இங்க இருந்தேன்னா மறுபடி வலிப்பு வந்துடும். நான் போயிட்டேன்னா தான் மறுபடி வலிப்பு வராது. நான் மறுபடி என்ன ராமையா யோசிக்கிறீங்க? நான் பையனை தான் சார் சுயதாரம் எடுத்தேன், வலிப்பு எடுக்கலீங்க. உத்தியோகம் எடுக்குதுங்க கழுத. நான் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு என்ன குறைச்சல்? எனக்கு என்னன்னா, நாளைக்கு இந்த பயலுக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னு வந்து தாலி கட்டுற நேரத்துல வலிப்பு வந்துருச்சுன்னா எல்லா பையனும் கேவலப்படுத்தி விடுவானே. தாலி எதுக்குங்க? ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு கல்யாணத்தை முடிச்சு போடுறேன்.
இந்த பூங்கா எவ்வளவு அழகா இருக்குது. அழகா இருந்து என்ன பிரயோஜனம்? ஊரை சுத்தி காட்டுற புரோக்கரா இருக்கிறே தவிர புருஷனா தெரியலையே. ஐயோ புருஷன் என்ன சொன்னீங்க? பின்ன இல்லையா? அவங்களே வாராங்க. எவங்க? அவங்கதான். நில்லுங்க. அடி நீங்களா? ஆமா நாங்கதான். ஆமா அன்னைக்கு ஆரம்பிச்ச ஓட்டத்தை இன்னும் நிறுத்தவே இல்லையா? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லீங்க. அவருக்கு ஒண்ணு இல்லீங்க. நம்பாதீங்க. இங்கதான் கிடந்து மனசு படக் படக்னு அடிச்சுக்கு. இந்தாங்க பரபரப்பா வந்தீங்க, பரபரப்பா ஓடிடுங்க. இல்லைன்னா அறுவறுப்பா ஏதாவது நடந்திருக்கும். இல்லைங்க, ஆனா சும்மா இருங்க. அன்னைக்கு ரயில் பெட்டியில ராக்கமா பாட்ட முதலடியோட நிறுத்தி போட்டு போயிட்டீங்களே, ரெண்டாவது அடி கொஞ்சம் சாடகாட்டி பாடுங்க. எனக்கு டைம் இல்லீங்க. பாடுங்க. பாடிட்டு ஓடையா. அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி, அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி. சின்னாள பட்டியில கண்டாங்கி எடுத்து என் கையாலே கட்டி விடவா. என் அத்தை அவ பெத்த எமெத்த 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 எமெத்த. ஈரோட்டார நீங்களா? நான் அவிகள் நினைச்சேன். இது என் பொண்டாட்டிங்க. யாரா இருந்தாலும் புது இடத்துல இப்படி விளையாண்டீங்க, புக் பண்ணிடுறேன். ஆமா இங்க ஒரு ஆம்பளை வந்தானா? எனக்கு நீங்க ஆம்பளை இல்லீங்களா? ஆட இவிக கூட அழகத்தா இருக்காங்க. என்ன தவிர உனக்கு எல்லாத்தையும் பிடிக்குது. ஊருக்கு வா சொல்றேன். வண்டி வரதை கவனிக்காம கிராஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம நேர்ல சந்திக்கிறோம் இல்லையா ராஜா? நோ நோ, யுவர் மிஸ்டேக்கன். என் பேர் ராஜா இல்ல, மஸ்தான். பேரை மாத்திக்கலாம், ஆனா என் மனசுல பதிஞ்சு போன உங்க உருவத்தை மாத்திக்க முடியுமா? மேல இருக்கிற கடவுள் பண்ற பெரிய மிஸ்டேக். சில சமயத்துல ரெண்டு உருவத்தை ஒரே மாதிரி படைச்சிடறான். நீங்க நினைக்கிற ராஜா நான் இல்ல. நீங்க என்ன ஏமாத்தலாம், ஆனா என் இதயத்தை ஏமாத்த முடியாது. நீங்க ராஜா தான். இத பாருங்க, உங்களை நான் இத்தனை நாளை எங்கெல்லாம் தேடினே தெரியுமா? நீங்க யாரையோ தேடிட்டு பழிய என் மேல போடுறீங்க. உங்களுக்கு என் மேல கோபம் இருக்கலாம், ஆனா என் மேல எந்த தப்பும் இல்ல ராஜா. ஏதோ விபத்துல சிக்கி நீங்க இறந்து போயிட்டதாக சொல்லி எனக்கு வேற கல்யாணம் நிச்சயம் பண்ணாங்க. அந்த கல்யாண நேரத்துல உங்களை நேர்ல பார்த்த உடனே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? மாலையும் தூக்கி போட்டேன், கல்யாணமும் நின்னு போச்சு, ஆனா நீங்க தான் நிக்கல, எங்கேயோ மறைஞ்சு போயிட்டீங்க. ஐ காட் மேடம், என் பேர் ராஜாவும் இல்ல, நான் எங்கேயும் மறையவும் இல்ல. என் வாழ்க்கையிலேயே உங்களை சந்திக்கிறது இதான் முதல் தடவை. ராஜா குட் பை. டாக்ஸி.
கன்னம் அதிலே கட்டி வெல்ல கன்னம் காமதேவன் வாகனங்கள் காட்டிலே ஆடுதே சேரன் மகள் வஞ்சி எதிரே சேனை கண்டு அஞ்சி காதல் தேவன் மார்பின் மீது காவலை தேடுதே மின்னும் நீலமணி போல் இன்று எண்ணி நாடு கண்ணே மறைஞ்சவரை நேர்ல சந்திக்கிற நேரத்துல
ஏன் உங்களையே நீங்க மறைச்சிக்கிட்டீங்க? அதுவும் எனக்கு புரியல. சார் வணக்கம். வணக்கம், வாங்க ஜெகராஜ். ராமு காப்பு கொண்டா? சௌரியமெல்லாம் எப்படி? ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறோம். தேங்க்யூ. என்ன சமாதானம்? ஒண்ணு இல்ல, இதுவரைக்கும் என் குறைய யாருக்கிட்டையும் சொன்னதில்ல. இப்போ எப்படி சொல்றதுன்னு புரியல. சொல்ல முடியாத காரியத்தை கண்டுபிடிக்க வழி கேட்கணும்னா நீங்க ஜோசியத்தான் பாக்கிறோம். நான் டிஐஜி ரவுடிசத்தை டீல் பண்றேன் தவிர ராசிகளை இல்ல. நான் சொல்ல போறது ஒரு சிநேகிதனை பத்தின விஷயம். எந்த சிநேகிதன்? என்ன பேர்? அதான் எஸ் எம் ராஜரத்னம். மக்களர் ராஜரத்னம்னு சொல்லுங்க. அந்த ராஸ்கல் என் கையில சிக்காம ரொம்ப நாளா தப்பிச்சுக்கிட்டே வரோம். அந்த அயோக்கியன பத்தின விவரம் ஏதாவது தந்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு நீங்க பெரிய உதவி செஞ்ச மாதிரி. சார், அந்த திருட்டு போய் இவ்வளவு பெரிய தில்லுமுல்லுக்காரன் இறக்க தெரியாது. நான் ஒரு 10 லட்சம் ரூபாய் அவங்கிட்ட முடக்கிட்டேன். எதுல முடக்கிருக்கீங்க? அதான் அந்த கடத்தல்ல அந்த பொருளை நீங்க பிடிச்சிட்டீங்க. அவன் பேர்லயே அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு. நீங்க கொஞ்சம் தயவு பண்ணா. புரியல. ஒண்ணு இல்ல, ரொம்ப சின்ன விஷயம்தான். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அதுல இருக்கு. அந்த பணம் எனக்கு கிடைக்கணும். அதுக்காக அதுக்கு இருக்குன்னு 1-2 லட்சம் செலவானப்ப பரவாயில்ல. நீங்க கொஞ்சம் கஞ்சாடம் காட்டினா. எந்த கண்? எடதா பலதா? ஏதோ ஒண்ணும் ஜாட காட்டினா போதும். எனக்கு 3வது கண்டு உண்டு, தெரியுமில்ல மிஸ்டர் ஜெகநாத். உங்க பாஷையில 1-2 போனா பரவாயில்லன்னு சொன்னீங்களே, அது எங்க பாஷையில லஞ்சம். என்ன விலை கொடுத்தா வாங்க பாக்குறீங்க? இந்த ஆள் இனிமே இங்க வந்தா நான் யாத்து போவேன். வெரி குட் டிஜி சார். இன்னைக்கு எனக்கு தான் வெற்றி. நான் ஜெயிச்சிட்டேன் பந்தயத்துல. என்ன வளர்றீங்க? ஒண்ணு இல்ல சார், நம்ம வியாபாரிகள் சங்கத்துல ஒரு பிரச்சனை. நம்ம டிஐஜி சார் கை ரொம்ப சுத்தம். நான் சொல்ல 1-2 பேர் அது இல்லைன்னு சொல்ல. இந்த மாதிரி ஒரு ஐட்டத்தை கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாருன்னா பார்த்தேன், ஜெயிச்சுட்டேன். எங்க அப்பா ஐஜியா இருந்தவர், நான் டிஐஜி. எங்க வம்சத்தையே யாரும் விலைக்கு வாங்க முடியாது. இனிமே என் குணத்தை இப்படி டெஸ்ட் பண்ண வந்தீங்கன்னா அவங்க யாரா இருந்தாலும் சார் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளி போ. மன்னிக்கணும், இனிமே இந்த பக்கம் வரமாட்டேன். ஜெகநாத், என் பேர் ஜெகதீஷ், டிஐஜியோட மகன். கிளியரா சொல்ல போனா ஒரே மகன். உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்பா கிட்ட நீங்க லிப்ட் கேட்டீங்க, அவர் மறுத்துட்டாரு. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு லிப்ட் கேட்கறேன், தர முடியுமா? ஓஎஸ் கமியர். தேங்க்யூ. உங்க காரியத்தை சாதிக்கிறதுக்காக அப்பா கிட்ட நீங்க ஏதோ முக்கியமா பேசிக்கிட்டு இருந்த நான் கேட்டேன். அவர் ஆத்திரமா இருந்ததையும் நீங்க அடங்கி போனதையும் நான் பார்த்தேன். இதோ பாருங்க, என் அப்பாவுக்கு நான் ஒரே பிள்ளை, அதுவும் செல்ல பிள்ளை. உங்க காரியம் நடக்கணும்னா உங்களுக்கு தேவைன்னா ஐ மீன் ஜெகதீஷ். ஆனா ஒண்ணு, நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற கனெக்ஷன் யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமா அப்பாவுக்கு தெரியக்கூடாது. ஓகே? நம்ம கூட பாத்தியா? இதென்ன பப்ளிக்ல இருக்க வேண்டிய பொருள் எல்லாம் பதுக்கி வச்சிருக்கீங்க? பதுக்க பதுக்க விலையேறும். பேசிக் பிரின்சிபல் தெரியலையே உனக்கு? சாரி, இப்பதானே உங்களோட சேர்ந்திருக்கேன், அரிசி. இது கல். இது ரெண்டையும் கலந்து மார்க்கெட்ல விடுவோம். நீங்க விடுறீங்க? இதை சாப்பிடுற ஜனங்க உங்களை விடுவாங்களா? ஜனங்க விளம்பரத்தை தானே பாக்குறாங்க, சரக்கைய பாக்குறாங்க. இது என்ன மாவு? ஒரு சீப் பவுடர். இதோட ரியல் ஃபேஸ் பவுடரை கலந்து டப்பாவ நடச்சு. இது பத்தியா? சுதேசி துணி. இது விதேசி ஸ்டாம்ப். இது என்ன தெரியுதா? இந்தியன் விஸ்கி, ஃபாரின் பாட்டில். பாட்டில் வெளிநாடு, லேபிள் வெளிநாடு, கார்க் வெளிநாடு, ஆனா சரக்கு உள்ளூர். நான் இதை குடிக்கிறவங்க ருசி தெரிஞ்சுக்க மாட்டாங்களா? ஜெகதீஷ் ருஜிக்கா குடிக்கிறான், ரோலிங் தானே குடிக்கிறான். அப்படியே நீங்க பணத்தை ரோல் பண்றீங்க இல்லையா? கரெக்ட். வண்டர்ஃபுல். மிஸ்டர் ஜெகநாத், இதுவரைக்கும் நீங்க செஞ்சிருக்கிற பிசினஸ்ல 1000-1000 தான் சம்பாதிக்க முடியும். பராஸ், நான் உங்களோட நீங்க சேர்ந்துட்டேன் இல்லையா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய போற பிசினஸ்ல 1,00,000,000 சம்பாதிக்கலாம். சில்வர் கோல்ட், வெள்ளி தங்கம். ஆமா, ஓஎச்சிக்கு சொல்லல, வேற யாராவது
பண்ணிருப்பாங்க. முள்ள கத்தி வச்சிருக்காங்க. புருஷ மண்டாட்டிக்குள்ள சண்டை வந்தா வெட்டுறது குத்துறது. சாப்பிடற இடத்துல எனக்கா வெட்டிக்கிறது. சாப்பாட்டுக்கா தான் இப்ப வெட்டுறாங்க. எக்கச்சக்கமா மூணு தடவை உன் பேரை கூப்பிடுவான் தின்னு தொலை. அட இங்க வரங்க ஜெண்டு. கண்டதுல கைய வைக்காத. உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? மானத்தை வாங்காத மூதையை தின்னு. எனக்கு ஈரோட்டார ஏன் நமக்குல்ல இத கொண்டாந்து வச்சார அமீனா. அவரு கூட அழகாத்தா இருக்காரு. என்ன தவிர உனக்கு எல்லாரும் அழகாத்தா இருக்காங்க மூதேவி. எனக்கு சட்டில தருப்பத்தா? இது சர்பத்து இல்லைங்க, இதுலதான் கை கழுவணும். எனக்கு இதுல கை கழுவுறதா? கால் அலம்ப முடியாது. ஐயா அங்கிட்டால பாருங்க யாருன்னு. ஐயா அப்படித்தான் பாதியில விட்டுட்டு போறதா? எதை பாதியில விட்டாரு? பாட்டு. ஏன் தம்பி பாதியில விட்டு பாதியில விட்டு யா உயிரை வாக்குற? பாதிய பாடுட. எனக்கு இப்ப நேரம் இல்லைங்க. ஒதுக்குறது எதை? நீ ஒதுக்கு அந்த பாதியாவது கூட. சின்னாளப்பட்டியில கண்டாங்கி எடுத்து என் கையால கட்டி விடவா? என் அத்தை அவ பெத்த என் மெத்த ஏமத்த ஏமத்த ஏமத்த. அட விடுங்க. ஆட்டு முடிஞ்சு போச்சு, திருப்தி தானே புறப்படுறது? முடிஞ்சு போச்சுங்களா? முடிஞ்சு போச்சு தான் சொல்றாரு. வந்து தொலை. என்ன தவிர உனக்கு எல்லாத்தையும் பிடிக்குது. நான் பில்லு கூட கட்ட மாட்டேன். அவனே உனக்கு பிடிக்கும். பாதி தெரிஞ்சவங்க. சரியான பைத்தியம். என்ன சார் வேணும்? என்னமா சாப்பிடுற? பைனாப்பிள் கிரீம். ரெண்டு பைனாப்பிள் கிரீம் போட்டு. பழைய கடங்கார ஒருத்தன் வந்து உட்கார்றான். என்னை பார்த்தா புடிச்சுக்குவான். இங்கே அவன் போனோட நான் வந்துடுறேன். புதுசா ஏற்பாடு பண்ணிருக்கியா? அந்த டேபிள் பக்கம் பாருங்க. குட். எங்க இருந்து பிடிச்ச? தனியா வந்திருக்கு. ட்ரை பண்ணா மேல அனுப்பு. வேற உங்க கூட வந்தாரே கருப்பு கொட்டு போட்டுக்கிட்டு, அவர் உங்களை மேல வர சொன்னார். எனக்கு தங்கச்சி யாருமே கிடையாது. எங்க அண்ணன் அவர் தான் மேல வர சொன்னாரு. உன்னை வர சொன்னது அவர் இல்ல, நான். இந்த ஹோட்டல்ல கதை வந்து கட்டடமே நான் சொன்னபடிதான் கேக்கு. இந்த சிட்டிக்கு முடி சூடாத ராஜா. ஆல்மோஸ்ட் எல்லாரும் எனக்கு அடிங்க. ஆனா அழகான பெண்களுக்கு மரியாதை எடுத்துக்க. கிட்ட வர்றதுக்கு முன்னாடி நான் ஹெட் கான்ஸ்டேபிள் ராமைய மகன் தெரிஞ்சுக்கோ. எட்டி போறதுக்கு முன்னாடி நீயும் தெரிஞ்சுக்க. டிஏஜி ராம்நாத்தோட ஒரே செல்வ மகன் நான். திரும்ப பண்றவங்க யாரையுமே நான் விட்டிருக்கிறேன். ஹா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 
எந்த பிள்ளையாவது தொட்டையும் சார். இந்த ஊர்ல இருக்கிற மூல முடுக்கெல்லாம் ராமையா தேவருக்கு தான் தெரியும் நீங்க சொல்லுவீங்க. அதே மாதிரி பெரிய புருஷம் போர்வையில் இருக்கிற அயோக்கிய பயல்களை எனக்கு நல்லா தெரியும். குவைட் ரைட். நீ என்ன சொல்ல விரும்புற சார்? உங்க மகங்கிட்ட சொல்லி வைங்க, ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களும் அனாதை இல்ல, அவங்க மானத்தை காப்பாத்துறதுக்கு அப்பா வராட்டி போனாலும் அண்ணன் வருவான்னு சொல்லி வைங்க. நான்சென்ஸ், அத்தனையும் போய் சத்தியமா போய். எது போய்? என் மகளை காப்பாத்த ராஜா உனக்கு கொடுத்தான உத, அதெல்லாம் பொய்யா? நீ மறைச்சாலும் உன் முகரகத்தை காமிக்கிற. ரமையா, என்ன வளர்ற? உனக்கு என்ன மூளை கட்டு போச்சா? எனக்கு மூளை கட்டு போயிருந்தா நடந்த இந்த அக்கிரமத்துக்கு நியாயம் கேட்க நான் உங்ககிட்ட வந்திருக்க மாட்டேன் சார். என் வேலையே போனாலும் பரவாயில்லை, என் வேலையை உங்க மகன் கிட்ட காமிச்சிருப்பேன். தேவை சார், நான் தேவை. உண்மையை உங்ககிட்ட சொல்லிட்டேன். நல்ல குணத்துக்கும் நாணயத்துக்கும் பேர் போன எங்க மேலதிகாரி நீங்க. உங்களுக்கு கொடுக்கிற மரியாதையை மற்றவங்களுக்கு என்னால கொடுக்க முடியாது சார். வர சார். ஒரு சாதாரண ஹெட் கான்ஸ்டபிள் ஒரு சீனியர் ஆபீசரை பார்த்து இம்ப்ராப்பரா ஹிந்தி எனக்கு தெரியுங்க, ஒரு காலம் போய் சொல்ல மாட்டான். என்ன நடந்தது உண்மையை சொல்ல. ஒண்ணு இல்லப்பா. என்னது ராமையா சொல்றத நம்பி பிள்ளைய மிரட்டுறீங்களே? ராஜம், நான் 30 வருஷமா இந்த போலீஸ் உத்தியோகத்தில் இருக்கிறேன். ஒத்த முகத்தை பார்த்து அவன் நல்லவனா கெட்டவனா சொல்லிடுறேன். பாரிவா முகத்தை கிரிமினல் பாருங்க. ஜெகதீஷ், this is my first and last warning to you. உங்க அப்பன் பதவியை வச்சு இவங்களை பழிவாங்க நினைச்சே இல்ல, மறுபடியும் ஏதாவது தவறா நடந்துகிட்டேன் சொந்த பிள்ளைகள் கூட பார்க்க மாட்டேன். சுட்டு சொல்லிடுறேன். அவனு கப்பனா இருந்தாலும் சட்டத்தை காப்பாத்த எனக்கு பதவியை கொடுத்துருக்கேன். இந்த அரசாங்கம் அதுக்கு நம்ம ஆகத்தை விட எனக்கு கடமை தான் முக்கியம். கடமை எனக்கு மட்டும்தான் இருக்க. ஏன் சொல்ல கேட்க வேண்டியது உன் கடமை இல்ல? இல்லன்னு யாருக்கா சொன்னா? பின்ன எத்தனை நாளைக்கு உன் கல்யாணம் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறது? நம்ம மில் ஓனர் மகாதேவ மகன் லண்டன்ல டாக்டர் பட்டம் படிச்சு இந்தியாவுக்கு திரும்ப வந்திருக்கிறான். அவனுக்கு உன்னை பெண் கேட்கிறாங்க. நீ மட்டும் சரின்னு சொன்னேன், உடனே இந்த கல்யாணத்தை முடிச்சிருவேன். அப்பா, என் கல்யாணத்தை பத்தி கவலைப்படுறீங்களே தவிர என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் நீங்க கவலைப்படலையப்பா. ஓ சந்தோஷம் தான்மா என் சந்தோஷம். இல்லாட்டி அந்த ராஜாவுக்கு உன கல்யாணம் செய்து கொடுக்க சம்மதிச்சிருப்பேனா? ஆனா அந்த அயோக்கியம் தான் உன் ஆசையை அப்பப்ப தூண்டி விட்டுட்டு போயிடுறாங்கம்மா. அப்பா, அவர் அயோக்கியம் இல்லப்பா, மறைஞ்சு வாழ அவருக்கு ஏதோ காரணம் இருக்கு. நல்லவன் எப்பவுமே தன்னை மறைச்சுக்க மாட்டாம்மா. உண்மை என்னைக்குமே ஒளிஞ்சு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அந்த உண்மைக்கு ஒரு ஆபத்து இருந்தா? அப்பா, நான் இதை ராஜா கிட்ட நேரடியா கேட்கத்தான் போறேன். ராஜா கிட்டியா? அவன் எப்ப பார்த்தா எங்க இருக்கான்? இதே ஊர்லதான் இருக்காருப்பா. இருக்கிற இடத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ராதா, அண்ணா உள்ளதா இருக்காரு, போ. ராஜா, என் தங்க கமலா மேல ஆணையா சொல்றேன். அந்த ராஜா ராஜா கல்லூரி நாட்கள்ல ஏற்படுற காதல்லாம் கடல் மணல்ல பதியில அடிச்சு விடுமாறு அதை வந்து அழிஞ்சு போயிடும். அதையே கல்லுல செதுக்கிற சிற்பமா நீ நினைச்சீன்னா அது உன்னுடைய முட்டாள்தனம். நான் முட்டாள்தான், ஒத்துக்கிறேன். ஆனா உங்க மாதிரி மணலே அடிச்சு விடுன்னு ஒண்ணு கோமாத உதாரணம் நானும் அடிக்கிருப்பேன். இப்ப அடுக்க முடியலையே, அழற அழிக்க முடியலையே, கதற. பாருங்க ராஜா, எங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். வெரி குட், வெரி குட். நீ புதிய வாழ்க்கை ஆரம்பிச்சுன்னா பழசெல்லாம் தானாவே மறந்து போயிடும். இப்ப என்ன எடுத்துக்க, நான் காலேஜில் படிக்கும்போது பல பெண்களை காதலிச்சேன். இப்ப என்னாச்சு, எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் மறந்து போச்சு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சாட்சிக்கு என் மனைவி மக்களை கூப்பிடட்டுமா? நீங்க ஒரு துரோகி. அப்படியே வச்சுக்கோ பாவி. இந்த ஜென்மத்துல நிச்சயமா உங்களுக்கு மன்னிப்பே கிடைக்காது. நான் செய்த வேலைக்கு இந்த ஜென்மத்துல எனக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு எனக்கே தெரியும். எங்க அப்பாவோட வார்த்தையை தட்டி கௌரவத்தை கெடுத்து உங்களே நம்பி வாழ்ந்ததே இது நான் செஞ்ச தப்புதான் ராஜா, தப்புதான். ஏமாந்த எத்தனையோ பெண்களின் கதையை படிச்சிருந்தோம். அதே கதையை என்னையே நான் கதாநாயகி ஆகிட்டது. இது எனக்கு சரியான தண்டனை ராஜா, சரியான தண்டனை. அண்ணா, உன்
உண்மையிலேயே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பின்னையே ராதா கிட்ட போய் சொன்னீங்க. என் வாழ்க்கையில தொடர்கதையா அவ வரவேணாங்கிறதுக்காக தான். மேற்கொண்டு என்னை எதையும் கேட்காதே. என்னமா சொன்னேன்? என்னால நம்ப முடியலம்மா. இன்னொரு தடவை சொல்லு. ஆமாப்பா, எனக்கு சந்தோஷம் இல்லைனாலும் என்னை பெத்தவங்களுக்காவது சந்தோஷத்தை கொடுக்கலான்னு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். யாரா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவருக்கே என்ன நிச்சயம் பண்ணிடுங்கப்பா. தேங்க்யூ ராதா, தேங்க்யூ. நான் உடனே குமாருக்கு ட்ரங்க் கால் போட்டு உன்னை பெண் பார்க்க வர சொல்றேன். என்ன ராமையா, 20 வருஷத்துக்கு மேல இந்த போலீஸ் உத்தியோகத்துல இருக்க, இன்னுமா 10,000 ரூபாய் சேர்க்கல? சேர்த்து வைக்கிற அளவுக்கு எனக்கு ஏதுப்பா சம்பளம்? நான் ஒரு சாதாரண ஹெட் கான்ஸ்டபிள் தானே. சம்பளத்தை யாரு கேட்டா? சம்பளத்தை தவிர எக்ஸ்ட்ரா இன்கம் வருமே, அதுதான் ராமையா கூடுதலான வருமானம். என்ன சொல்ற? என்னப்பா புரியாத ஆளா இருக்க? நாசுக்கா சொன்ன ஏனா, நல்லா சொன்ன லஞ்சம். லஞ்சம் செல்வம், நான் தேவம்பா. இத்தனை வருஷமா குற்றம் செய்யறவனை பிடிக்கிறதுக்காக இந்த கையை நீட்டிருக்கிறேன். தவிர நான் குற்றம் செய்ய இந்த கையை நீட்டதில்லப்பா. எனக்கு கௌரவம் மானம் இதுதான் பெருசு. நான் என் மகளுக்கு கொடுக்க போற சீதன மாதம் பெண்ணு எடுக்கிறவங்க பெண்ணு வரும்பொழுது எவ்வளவு பொண்ணு கூட வருதுன்னு தான் பார்ப்பாங்களே தவிர கௌரவத்தை இல்ல ராமையா. என் மகனை மாப்பிள்ளை ஆக்கிக்கணும்னு நீ விரும்பினா என் அந்தத்துக்கு தக்கபடி நீ எனக்கு 10,000 ரூபாய் தரணும். அப்படி தர முடியலன்னா என் மகனுக்கு பணத்தோடையும் அழகோடையும் 1,000 பெண்கள் தேடி வருவாங்க. 1,000 பெண் தேடி வருங்க, ஆனா அத்தனை என் தங்கை ஆக முடியாது. மேல தங்கத்தை போட்டுட்டு வர்றவங்க எல்லாம் உள்ளுக்குள்ள தங்கமா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. என்னமோ சர்வசாதாரணம் 1,000 பெண் தேடி வரும் சொல்லிட்டீங்களே, அதே மாதிரி என் தங்கச்சிக்கு 1,000 மாப்பிள்ளை தேடி வரும் நான் சொல்றதுக்கு அவ்வளவு லேட் ஆகும்? அடே, அவ்வளவு ரோஷமா பேசுன, வேற மாப்பிள்ள தேடிச்சீங்களே. ராஜா நீ சும்மா இருப்பா. நான் வேற மாப்பிள்ள தேடிக்கிறதா இருந்தா உன்னையம்பா தேடி வரணும். உன் மகனுக்கு என் மகளை கல்யாணம் முடிக்கிறதா 10 வருஷத்துக்கு முன்னாலே நாம பேசி முடிவு பண்ணது தானே? அன்னைக்கு இருந்த நிலைமையே வேற. சும்மாதான்ப்பா, அன்னைக்கு உன்ன வாடா செல்வம்னு கூப்பிட்டேன், அப்புறம் வாப்பான்னு கூப்பிட்டேன், இப்ப நீ பெரிய பணக்காரன் ஆயிட்டேன், வாங்க செல்வம்னு கூப்பிடுறேன். அது எனக்கு ரொம்ப பெருமைதான்ப்பா. ஆனா ஒண்ணு, வாழ்க்கை எப்படி வேணாலும் மாறலாம், ஆனா வாக்கு மட்டும் மாறக்கூடாது. வாக்கு வேற, வாழ்க்கை வேற. இன்னைக்கு இந்த அளவுக்கு என்கிட்ட செல்வம் இல்லைன்னா இந்த உலகத்துல இருக்கிறவங்க என் பேரை கூட மாத்திருவாங்க. இந்த செல்வத்துக்கு பணம் தான் முக்கியம். பணம் இல்லைன்னா பாசம் இல்ல, பந்தம் இல்ல, எதுவுமே இல்லை. பாருங்க, நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்றேன். நாம போகும்போது மண் செட்டியில தான் கொள்ளி எடுத்துட்டு போவோம். பணம் இருக்குங்கிறதுக்காக பொன் செட்டியில எடுத்துட்டு போக மாட்டோம். அனாவசியமா பேச வேண்டாம். ராமையா, உன்னால 10,000 ரூபாய் கொடுக்க முடியுமா? முடியாது. செல்வம் என் பையனுக்கே கொடுக்கறதா? நான் ஊரெல்லாம் சொல்லிட்டேன். என் மகள் அதையே நம்பிக்கிட்டு இருக்கா. இப்ப இந்த சம்பந்தம் நடக்கலைன்னா என் வார்த்தையும் பொய்யாயிடும், என் மகளோட வாழ்க்கையும் பாழாயிடும். செல்வம், உன் காலை பிடிச்சு கேட்கிறேன். அப்பா, என்னப்பா செய்யறது? வயசால என் உடம்பு விளையாட்டி போனாலும் ஒரு பொண்ணை பெற்றுட்டு வளைஞ்சுதான் தீரணும். செல்வம், எனக்கு ஒரு 4 நாள் அவகாசம் கொடுப்பா. நீ கேட்ட பணத்தை என்னால கொடுக்க முடியுமான்னு நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். ரொம்ப நன்றிப்பா, நன்றி. எனக்கு கமலதான்ப்பா வேணும். எனக்கு பணம் தான் வேணும். தன் மகனை கட்டிக்க 10,000 ரூபாய் கேட்டாரு. அதுதான் உலகம். இப்போது அவங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டமே, அவங்க கிடக்கா உனக்கு வேற மாப்பிளையா கிடைக்காது. பல வருஷமா என் மனசுல வளர்த்த ஆசைய எப்படி நான் ஒரு நாள் அடிச்சிட முடியும்? அவர் இல்லனா எனக்கு கல்யாணமே வேண்டாம். நீ அந்த சேகரத்தான கல்யாணம் பண்ணிக்கணும், கவலைப்படாது. இந்த கல்யாணத்தை நான் நடத்தி.
உங்க மகனுடைய விலை சரியா இருக்கான் எண்ணி பாத்துக்கங்க. ரெண்டுபாரே ஏற்று ராமையா தேவரோட மகனாச்சே, ஏமாத்துறதுக்கு நீ என்ன திருடன? கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? நாள் பார்க்க வேண்டியதுதான், மேலும் கொட்ட வேண்டியதுதான். இதோ இன்னொரு 10,000 உங்களுக்கு இல்ல, என் ஒரே தங்கையோட கல்யாணம், ஊர்வலம், சாப்பாட்டு செலவு, எனமோ அந்தஸ்து வேணும் கேட்டீங்களா? அந்தஸ்து அதுக்காக. வெரி குட். பட் ஒன் திங், இந்த பணத்தை நான் தான் உங்ககிட்ட கொடுத்தேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது, குறிப்பா எங்க அப்பாவுக்கு தெரியக்கூடாது, சரிமா? ராதா வீட்டுக்கு வேலைக்கு போலியா? போகவும் இல்லை, இனிமே போக போறதும் இல்லம்மா. என்னத்து இந்த திடீர் முடிவு? பெரிய இடமாச்சே. இடம் மட்டும் பெருசா இருந்தா போதுமா? மனசு சுத்தமா இருக்க வேண்டாம். அப்படி என்ன சுத்தம் கெட்டு போயிடுச்சு? ஓ சிநேகிதி இல்ல ராதா, அதான் என் எஜமானி. சொல்லவே நான் கூசுது. அந்த ராதாவே ஒரு டாக்டர் மாப்பிள்ளைக்கு நிச்சயம் பண்ணியிருந்தாங்களாம். நேத்து ராத்திரி மாப்பிள்ளோட்டுக்காரவங்க காலில் வந்துட்டு இருந்தாங்களாம். அந்த நேரத்துல அவளை பார்த்துட்டு இந்த ராதாவோட கள்ள காதலன் மாடியில இருந்து பைப்ப வழியா கீழே இறங்கிட்டு இருந்தானா, அதான் அந்த டாக்டர் மாப்பிள்ள கண்ணால பாத்துட்டானா. குடும்பத்து மானமே மண்ணோட மண்ணா போச்சு. நல்ல குடும்பம் நினைச்சு என் பிள்ளைக்கு உன் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். இங்க நடந்ததை பார்த்த பிறகு அதை எப்படி சொல்லவே தெரியும்? என்ன தெரிஞ்சுக்கிட்ட? சொல்லித்தான் தெரியணுமா? பைப் வழியா பழைய காதல இறங்காததும் எங்களை பார்த்த உடனே பதுங்கறதும் மகளை பத்தி இன்னொரு பேசுறேன். நான் மனுஷனா இருக்க மாட்டேன். கோபப்பட்டு பிரயோஜனம் இல்ல சார், நான் சொல்றது தப்புனா வந்தவன் யாரும் மகளை கேளுங்க. என் கிட்ட கேளுங்க. நீயா? நான் தான். எப்படி உள்ள வந்தேன்? கேட்ல வாட்ச்மேன் இருந்தா, அதனால பின்பக்கமா காம்பவுண்ட் சுவர் ஏறி குதிச்சு வந்தேன். திருட்டுத்தனமா ஏன் வந்தேன்? திருடம் திருட்டுத்தனமா தான் வருவான். மரியாதைய வெளியே போ. உங்க மானம் மரியாதை எல்லாம் வெளியே போகாம இருக்கணும்னா நான் உள்ள இருந்துதான் தீரணும். என்ன உளர்ல? நேற்று ராத்திரி யாரோ திருட்டுத்தனமா மாடியில இருந்து இறங்கி போனதா சொன்னாங்களே, அது நான். வீட்டுக்கு வந்தது நீங்க? ஏம்மா, இருட்டுல வந்தது யாருன்னு அடையாளம் தெரியலையா? இல்ல வந்தது யாரு போனது யாருன்னே தெரியலையா? ராதாவுக்கு தப்பா பேசுனீங்க, உயிரிழந்து வச்சாங்க. நேற்று ராத்திரி நான் இங்க வந்தது ராதாவுக்கு தெரியாது, இதுதான் ராதா வீடுன்னு எனக்கு தெரியாது. தெரியலன்னா ஏன் வந்தேன்? திருட வந்தேன். திருடவா? ஆமா, இதுதான் ராதா வீடுன்னு தெரிஞ்சிருந்தா நிச்சயமா நான் இங்க வந்திருக்க மாட்டேன். வந்தது இவங்க வீடுதானே, இப்ப மட்டும் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்? இந்த வீட்டு வேலைக்காரி மூலியமா தெரிஞ்சுக்கிட்டேன். வந்ததுக்கு சாட்சி இரும்பு பெட்டி. இரும்பு பெட்டியா? ஆமா, உங்க வீட்டு இரும்பு பெட்டியை திறந்து பாருங்க, அதுல 20,000 ரூபாய் குறைங்க.
பாசத்துக்கு நான் அருகதே இல்லாதவன் அன்னைக்கே சொன்னேன். நீங்க கேட்கல. எனக்குள்ள ஒரு திருடன். அப்பா, ஆண்டவன் என்னைக்குமே தன்னுடைய கணக்கில் தப்பு பண்ண மாட்டான்னு அடிக்கடி சொல்லுவீங்க. அது கரெக்ட். இந்த வீட்டில் ஒரு நல்லவர் நீங்க இருந்தீங்க. அது ஆண்டவனுக்கு பொறுக்கிறேன். அதனால தான் என்ன ஒரு திருடன் இங்கே அனுப்பிச்சு அதை ஈடுகட்டிட்டான். ரம்யா, நீ ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், குற்றவாளியை நடத்த வேண்டிய முறை மறந்துடாதே. ஆமா, யூனிஃபார்ம்ல அடிக்க கூடாதுல்ல. ஆனா அப்ப மகன் அடிக்கலாம்ல. அடிக்காதீங்க, அவரை அடிக்காதீங்க. முடியல, அவரை உயிரோட விடக்கூடாது. குற்றவாளி தான் செய்த குற்றங்களை எல்லாம் தானே ஒப்புக்கொண்டிருக்கிறார். சாட்சியங்களும் அதை சரியாக நிரூபிக்கின்றன. எனவே சட்டப்படி குற்றவாளி ராஜாவுக்கு 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். இந்த போலீஸ் இலாக்காவே உங்களுக்காக பெருமைப்படுது. மகன் கூட பார்க்காம அவன் குற்றவாளின்னு தெரிஞ்ச உடனே அவனை கைது செஞ்சீங்களே, யூ ஆர் ரியலி கிரேட். இப்ப நீங்க சப் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டீங்க, அதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஐ ஆம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ. கங்கிராச்சுலேஷன்ஸ். தன் கையில விளங்க மாட்டிக்கிட்டார் ராதா. அண்ணே, கோடியில ஒருத்தர் தலையை நான் எடுத்தேன். என் பொண்ணோட வாழ்வுக்காக அவன் தலையே கொடுத்தானே. அவனை உடம்பு நோக நான் அடிச்சனே. எனக்கு மன்னிப்பே கிடையாது. கணக்கில் இந்த தடவை தப்பு பண்ணிட்டான்டா. கடவுள் கணக்கு என்னைக்குமே தப்பாதுப்பா. அவன் தான் கரெக்டா என்ன உள்ள தள்ளிட்டானே. ஆமா, உன்னை உள்ள தள்ளிட்டான், எங்களை தண்டனை அனுபவிக்க வச்சுட்டான். இந்த பாரு, என்னுடைய மகள் இல்ல உன்னுடைய தங்கையோட கல்யாணத்துக்காக நீ திருடுன. இந்த பொண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்காக நீ திருடன்னு ஒத்துக்கிட்டேன். உண்மை தெரியாம இந்த பாவி உன்னை அடி அடின்னு அடிச்சப்போ நீ செய்த தியாகத்தை எல்லாம் மறைச்சு இன்னைக்கு திருடனா நின்றுட்டு இருக்க. நல்லவன் நீ உள்ள இருக்க, நான் வெளியே இருக்கேன். அதனாலதான் சொல்றேன், கடவுள் இந்த தடவை நிச்சயமா தன்னுடைய கணக்குல தப்பு பண்ணிட்டான். அப்பா, இப்ப உங்களுக்கு உத்தியோகம் வசந்து போச்சு. நீங்க சப் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டீங்க. உங்க மகனுக்கு ஸ்வீட்ஸ் கொண்டாடல? ஸ்வீட்ஸா? ஏண்டா அப்பனே கேலி பண்றியா? வாழ்க்கையிலேயே முதல் தடவை அப்பா அழுதது சப் இன்ஸ்பெக்டர் நினைக்குதாண்டா. என் கௌரவத்தை உயர்த்துறதுக்காக தன் கௌரவத்தை குறைச்சுக்கிட்டாமா? அதை அடக வச்சு என்ன சப் இன்ஸ்பெக்டர் ஆக்கிட்டாமா? அந்த நல்லவன் எனக்கு வீட்டுல இருந்திருந்தா நான் ஒரு பெரிய விழாவை கொண்டாடி இருப்பேன்னு சொல்லி சொல்லி அழுதாருண்ணா. அப்ப
பேரும் பதவியும் வாங்குறான்னா ஏங்க என்னடா செய்வான்? நீங்க திருட இல்ல, சத்தியமா திருட இல்ல. ஆமா, நீதான் பறி கொடுத்தவளாச்சே. நீ திருடனா இல்லையாங்கிற உண்மைய ஓ ராதா கிட்டே பேசிக்க பாக்கமா. நீங்களும் இருங்க. இல்லன்னா உன் ராதான்னு நீங்க உரிமையோட சொன்னீங்களே, அது அவர் இல்லையா பாரு. பேரை மாத்தி என்ன ஏமாத்துறது அவர் பழக்கம். இவ்வளவு தியாகம் என்ன உள்ளவன் ராதா விஷயத்துல ஏண்டா துரோகியான? நீ அவளுக்கு கல்யாணம் பண்ணி நிச்சயாச்சா இல்லையா சொல்லு. அப்புறம் ஏன் நிஜதார்த்தத்துக்கு வர மாட்டீங்க? ஓட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. என் வாழ்க்கையே உங்களுக்கு அர்ப்பணம் செஞ்சுட்டேன், என்ன ஏமாத்தணும்னு உங்களுக்கு என்ன அவசியம்? இந்த கூட்டிருப்பை செய்யறவனே பூட்டை உடைக்கிறவங்க பிடிச்சுக்கிட்டாங்க. நிச்சயதார்த்த தன்னைக்கு நான் என் வீட்டை விட்டு புறப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ சார் யாரு? நல்ல வேலை இங்க இருக்கீங்க. என் பீரோட சாவி தொலைஞ்சு போச்சு, தயவு செஞ்சு வந்து திறந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப சௌரியமா இருக்கும். இன்னைக்கு என் வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷமான நாள், அதுக்காக புறப்பட்டு இருக்கேன். நாளைக்கு வர்றேன். பிளீஸ் பிளீஸ், நாளைக்கும் தள்ளி போட முடியாது சார். நான் இன்னைக்கு ராத்திரி எப்படி பம்பாய் போயாகணும், அதுக்கு அவசியமான பத்திரங்கள்லாம் அந்த பீரோல தான் இருக்கு. நீங்க வேற யாரையாவது கூட்டிட்டு நேரம் ஆயிட்டதுனால எல்லாரும் கடையை மூடிட்டு போயிட்டாங்க. ஏன் நல்ல நேரம், நீங்க இருக்கீங்க. இந்த உதவிக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். பணம் இல்ல சார் பிரச்சனை, நான் முக்கியமான வேலையா சார். எனக்காக வாங்க, நான் இன்னைக்கு பம்பாய் போகலன்னா என் வாழ்க்கையே போயிடும். கொஞ்சம் ட்ரை பண்ணா எதுவுமே ஈஸிடா. இதோ பாருங்க நான் எப்படி இருக்கேன், அழகா இருக்கேன்ல. ஏ பேச மாட்டீங்களா? பிரயோஜனம் இல்ல, உடைச்சுதான் தீரணும். சரி உடைச்சிருங்க. இந்த பொண்ணு போட்ட சத்தம் கேட்டு நீ அந்த ரூமுக்குள்ள ஓடின இல்லையா, அதே நேரத்தில் அவளை பிணமாக்கி இந்த பீரோக்குள்ள மறைச்சு வச்ச. இதெல்லாம் உன்னை மாட்ட வைக்க நாங்க போட்ட திட்டம். ஏ தெரியுமா, எங்க கூட்டத்துக்கு எந்த பூட்டையும் திறக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியசாலி தேவை. எந்த பூட்டையும் திறக்கக்கூடிய பெரிய திறமசாலினி, ஆனா இதை திறக்க உன்னால முடியல. ஏன் தெரியுமா? இதை நீ திறக்கக்கூடாதுன்னு தான் கதவுல ஒரு உயரை கட்டி அதை நாங்க பின்னாடி பிடிச்சுக்கிட்டு இருந்தோம். பாவம், பீரோவுக்கு பின்னால வெட்டி வச்சிருக்கிறதையோ அதுக்கு பின்னாடி ஒரு கதவு இருக்கிறதையோ கனவுல கூட உன்னால நினைச்சு பார்த்திருக்க முடியாது. மறுபடியும் நீ வந்து திறக்கும் போது உயரை விட்டோம், கதவு திறந்தது, புலமும் விழுந்தது. இப்ப நீ மனைவி கொன்னுட்ட, அதுக்கு ஆதாரம் நான் எடுத்திருக்கிற போட்டோ. ஏ லட்சத்துல ரெண்டு வெற்றி, ஒன்னு கேவலமா வாழ்ந்த இவகிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சது, இன்னொன்னு எங்க கூட்டத்துக்கு எந்த பூட்டையும் திறக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியசாலி கிடைச்சான். இப்ப நீ எங்க வலையில மாட்டிக்கிட்ட, இனிமே நாங்க சொல்றதெல்லாம் நீ செய்துதான் ஆகணும். அந்த திருட்டு பசங்களுக்கு நடுவில் வெக்கில்லாம நின்ன ஓடி இருந்தா சுட்டு புணமாக்கி இருப்பாங்க.
தப்பிச்சிருந்தா சட்டை என்ன தூக்கல போட்டு குணமாக்கி இருக்கும். எனக்கு வழி தெரியல, அதனால விதிக்கு வழிய விட்டுட்டேன். விதி அவங்க கையில என்ன விளையாட்டு பொம்மையாக்கிடுச்சு. அப்புறம் நிலையான வாழ்க்கையே ஒழுக்கம் தவறினவன் ஒரு இடத்துல இருக்க முடியுமா? ஓடுனேன், எனக்கு தெரிஞ்ச வழியெல்லாம் ஓடிக்கிட்டே இருந்தேன். ஏ ராஜா, என்ன பார்த்து இந்த உண்மையெல்லாம் நீங்க சொல்லிருக்கலாம் இல்ல? என்ன தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்க உங்ககிட்ட நான் ஒரு திருட அயோக்கியன் எப்படி ராதா சொல்லுவேன்? என்னையே நம்பி இருக்கிறவனுடைய வாழ்க்கையில ஒரு நல்லவன் வரணும், நீ என்ன மறக்கணுங்கிறதுக்காக தான் உன்ன விட்டு நான் எங்கேயும் போயிட்டேன். வரதிங்கிற சொல்லு மட்டும் இந்த உலகத்துல இருந்திருந்தா நினைவுங்கிற சொல்லு என்னைக்கோ செத்துருக்கும். அதனால்தான் சில பேருக்காவது மனசுன்னு உன்னை படைச்சு அதுல நினைவுன்னு வச்சிருக்கா அந்த கடவுள். சார், உங்க நேரம் முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் பொறுப்பா, என் நேரம் முடியல, இப்பதான் உண்மை தெரியுது. கமல இப்படி வாமா, அவங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசு. பேச்சே காணும், ரெண்டு பேரும் பேசிட்டீங்களா இல்லையா? பேசியாச்சு. ஏமா உங்கள்கிட்ட ஏதாவது பேசினானா? ஆமாங்க. ஓ, ரெண்டு பேரும் கண்ணிலேயே பேசிக்கிட்டீங்களோ? கருமம் கருமம், இந்த ஏட்டுக்கு அது எங்க புரிய போகுது? அப்பா, நீங்க இப்ப ஏட்டு இல்ல, சப் இன்ஸ்பெக்டர். கருமம் கருமம், அதுவும் மறந்து போச்சு. கமலா வாமா. இங்க வந்த பிறகு இந்த திரை உனக்கு தேவையில்லை. யார நீங்க குற்றவாளி ஆக்கி சிறையில தள்ளணும் நினைச்சீங்களோ அவனே இன்னைக்கு போலீஸ்ல மாட்டிக்கிட்டு ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். இனிமே உன்னை அடையாளம் கட்ட யாருமே இல்லை, நீ சுதந்திர பறவையா பறக்கலாம். நாங்க சாமர்த்தியமா அவன் உள்ள தலை பார்த்தோம் சார், ஆனா ஒவ்வொரு தடவையும் அவன் தப்பிச்சுக்கிட்டே இருந்தான். இவளை கொலை பண்ணினாங்கிற பயத்தை நாங்க அவனுக்கு ஏற்படுத்தாம இருந்தா இங்க இப்படி குஷியா பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம். கூண்டோட நாங்கள் அவனோட கம்பி அடிக்கிட்டு. எங்களை எதுக்கு கூப்பிட்டீங்க? ராணி, நீ ஒருத்தர் உன் பக்கம் இழுக்கணும். யாரு? டிஐஜியோட மகளே. என்னுடைய அண்டர் கிரவுண்ட் பிசினஸ்ல அவனுக்கு பங்குண்டு. பய கொஞ்சம் துடிப்பானவன், எனக்கு ஒரு சின்ன பயம். அவன் தீர்த்தின மரத்திலேயே பதம் பார்த்தான்னா, என்னையே காட்டி கொடுத்துருவேன் பயமுறுத்தினான்னா? கவலைப்படாது, அவனே நான் பாத்துக்கிறேன். ஜாகிரதை, அவன் ரொம்ப புத்திசாலி. உன் வலையில அவன் மாட்டுறதுக்கு பதிலா அவன் நீ மாட்டிட்டு போற, அப்புறம் உன்னோட பறந்துட போறான். இந்த ராணி பேர்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த ஆளோட பேரு? என்ன ஜெகதீஷ் பாக்குறேன், உன்ன மாதிரி பெரிய மனிதர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவே நான் கட்டி வச்சிருக்க அந்தரங்க விளையாட்டு மைதானம், சீக்ரெட் பிளே கிரவுண்ட். வண்டர்ஃபுல், அதை விட வண்டர்ஃபுல். அதை பத்தியா கிளியோபாட்ரா? போ விளையாடு. Go ahead.
அரியது தேனிலும் இனியது. ஜெகதீஷ் வாத்திய வளர்க்காது. வளர்த்தா
இந்த போட்டோ நாளைக்கு பேப்பர்ல வரும். உங்க அப்பாவுடைய மானம் மரியாதை கௌரவம் அத்தனை அந்த 20 பைசா பேப்பரோட பறந்து. ஜெகநாத், இதே போட்டோ அதே பேப்பர்ல வரும். அதுக்கப்புறம் பெரிய மனுஷன் போர்வையில் இருக்கியே, இந்த கௌரவம் செல்லா காசை மிரட்டுறியா? கட்டிப்புரண்டிய காதலி, அவர் மோசடி குற்றவாளி. அவளுக்கு நீ பாதுகாப்பு கொடுத்ததாக சட்டப்படி உன் மேல நடவடிக்கை எடுப்பாங்க. அப்புறம் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன் ஜெகன் சார், கடல்ல விழுந்தவனுக்கு நான் கை கொடுப்பேன், ஆனா அவன் என் கையை பிடிச்சு இழுத்தான்னா. நீ சொல்றது எதுவுமே அவங்க காதல விடாது. உனக்கு எது சொந்தமோ அதெல்லாம் எனக்கு சொந்தம் சொன்ன நினைவு. நேத்து அவங்க உனக்கு சொந்தம், இன்னைக்கு எனக்கு சொந்தம், நாளைக்கு உன் மகளும் எனக்கு சொந்தம். அவகிட்ட சொல்லி வை. Come on, out all of you. Sorry, Mama. Oh, excuse me, Mr. Mamanar. What am I going to get in there? Let's have a drink. Come on. Ay, come on. Come here. உங்கள பொறுப்பான அதிகாரி நம்பி ராஜாவை வெயில்ல விடுறேன் சார். நான் இப்ப அதிகாரியா வரல, அப்பனா வந்திருக்கிறேன். நாளைக்கு என் மகளுக்கு இந்த பயனோட தங்கச்சிக்கு கல்யாணம். அந்த நேரத்தில் அவன் வீட்டுல இருக்கணும். ரெண்டே நாள் மகன் வீட்டுல இருந்தா எங்க எல்லாருக்கும் ரொம்ப பெருமை. சரி, இது ஒரு கையெழுத்து போடு. நாளன்னைக்கு காலையில ராஜா அங்க இருக்கணும். நாளன்னைக்கு என்ன சார்? என் தங்கியோட கழுத்துல தாலி ஏறின மறு நிமிஷம் நான் அங்க இருப்பேன். மடையா மடையா, பொண்ணு மாப்பிள்ளை அவங்க வீட்டுல கூட்டிட்டு போய் விடணுமே. அந்த வேலையை யார் செய்வா? அப்பறம் செய்வா. ராஜா, நாளைக்கு கல்யாணம், நாளைக்கு மறுநாள் மருமக அழைப்பு. மக புகுந்த விட்டு போயிடுவா, மகன் ஜெயிலுக்கு வந்துருவான். நானு ராமையா, நீங்க சப் இன்ஸ்பெக்டருங்கிறதைய மறந்துட்டீங்க. உத்தியோகம் தான் சார் சப் இன்ஸ்பெக்டர். உள்ள அப்பனாச்சே, பெத்தவனாச்சே. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. கணக்காக செஞ்சேன் உனக்காக, சோன் பப்படி சோனா பப்படி பார்த்தா
இப்படி சாப்பிட்டா எப்படி? கண்ணீர் பொன்னின் வாயில் உள்ள தேனை போல இனிப்பது. கணக்காக செஞ்சேன் உனக்காக, கணக்காக செஞ்சேன் உனக்காக. தாத்தா வயசு கொஞ்சம் குறைய வைக்கும், தானா இளம வந்து அலைய வைக்கும். தாத்தா வயசு கொஞ்சம் குறைய வைக்கும், தானா இளம வந்து அலைய வைக்கும். மூணா பயல்களையும் அறிய வைக்கும், முன்னூறு மில்லிய போல் மயங்க வைக்கும். மூணா பயல்களையும் அறிய வைக்கும், முன்னூறு மில்லிய போல் மயங்க வைக்கும். சோன் பப்படி சோரா பப்படி பார்த்தா எப்படி சாப்பிட்டா எப்படி? கண்ணி பொண்ணு வாயில் உள்ள திரை போல இனிப்பது. கணக்காக செஞ்சே உனக்காக, கணக்காக செஞ்சே உனக்காக.
அவளை விடாத புடிச்சுக்க. போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ண. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், நான் ஏட்டு ராமையா பேசுறேன். சப் இன்ஸ்பெக்டர் ராமையா தேவர் பேசுறேன். என்ன கேட்டேன் அன்னைக்கு? நான் எப்படி இருக்கேன் பாருங்கன்னு கேட்டில. நீ எப்படி இருக்கணும் எங்க இருக்கணும் இப்ப காட்டுறேன். செத்த மாதிரி ஆக்ட் பண்ணில. இப்ப நீ உண்மையிலேயே சாக போறேன். இல்ல இல்ல, இதுல ஏன் தவறு எதுவுமே இல்ல. யார் செய்த தவறு? ஒரு பாவம் அறியாத என் மேல இந்த பழி சுமத்துனது யாரு சொல்லு? பேங்கர் ஜெகநாத். வாங்க டிஎல்ஜி சார், வாங்க. என் வீட்டுக்கு நீங்க வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய கௌரவம். Good evening, good evening. Back, back. Very happy return to the day. Thank you.
ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் அத்தனை பேரும் உத்தமரானா சொல்லுங்கள். உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள். உனக்கு தாய மகன் நிச்சயம் செய்து உன்னை என் மருமகன் ஐயத்துக்கு தயாரா இருந்தேன். ஆனா நீ வரல, எங்கேயோ ஓடிட்டேன். உங்கள் மகன் ராஜாவின் உயிர் காப்பாற்றப்பட வேண்டுமானால் எவருக்கும் இந்த கடித விவரம் தெரிவிக்காமல் குன்னூர் நெடுஞ்சாலையில் எங்களை சந்தியுங்கள். துணைக்கு யாரையாவது கூட்டி வந்தால் எங்கள் கழுகு கண்கள் அதை கட்டாயம் பார்த்துவிடும். எச்சரிக்கிறோம், எல்லாம் நன்மையாக நடக்க தனியாக வாருங்கள். உங்கள் நலம் கோரும் நண்பர்கள். இது ஒரு சின்ன சாம்பிள். ஆனா ஒண்ணு, என் உயிரை நான் காப்பாத்திக்கிற வரைக்கும் உன் உயிர் எடுக்க மாட்டேன். சோ டோன்ட் வரி. என் உயிர் கடத்தல் தங்க வர கார்ல இருக்கு. பாங்கர் ஜெகநாத்தோட அத்தனை சொத்துக்கு ஒரே வாரிசான அவர் மகன் ராதா கிட்ட இருக்கு. ஜெகதீஷ், டிஐஜினுடைய ஒரே மகங்கிற காரணத்தினாலதான் இப்படி ஆட்டம் போடுறேன். நீ பெருசு இல்ல, தன்னுடைய கடமை தான் பெருசுன்னு உங்க அப்பா நினைச்சாருன்னா அந்த நிமிஷமே தெருவில போற நாய் கூட உன்ன மதிக்காது. ராதாவை பத்தி உனக்கு தெரியாது, நீதியின் உருவமா இருக்கிற எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது. என்ன மட்டும் இல்ல,
என்ன போல 100 பிள்ளைகள் இருந்தாலும் நீதியை காப்பாற்றுறதுக்காக அத்தனை பேரையும் பலி கொடுக்க எங்க அப்பா தயங்க மாட்டார். சபாஷ், பிள்ள பாசத்துல கண்டிப்பா இங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ராஜா எங்க இப்ப என் கைக்குள்ள என் பையனை வச்சு வேலை பேசுறியா? நீங்க கொடுத்து நாங்க வாங்குறதா? கமா, இதுல இருந்து எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். காசை கொடுத்து என் கண்ணியத்தை விலைக்கு வாங்க முடியாது தம்பி. உங்க கண்ணியத்தை நீங்க பெருசா நினைச்சா உங்களையே செல்லா காசாக்கிடும். ராமையா, இன்னைக்கு உங்க மகளோட கல்யாணம் இல்ல, அதனால பொண்ணா பூட்டி பொண்ண கொடுக்கறதானே? என் பொண்ணு சும்மா போனாலும் போவாளே தவிர இந்த பொண்ணோட போக மாட்டான். தீரம் பேசுறதை விட விஷயத்துக்கு வருவோம். பக்கத்தில் இருக்க சுங்கச்சாவடி, அதுவும் எங்களுக்கு டேஞ்சர். பாலா ரொம்ப பலமா இருக்கு. அந்த இடத்தை விட்டு எங்களை தாண்ட வச்சிட்டீங்கன்னா மடையா, முதல்ல இந்த இடத்தை விட்டு நீங்க தாண்ட முடியாது. அதுக்கப்புறம் சுங்கச்சாவடி. உங்க மக ராஜா உயிரோட இருக்கணும்னா நாங்க சொல்றதை நீங்க செய்யணும். கத்தி புனையில உங்க மகன் உயிர் ஊதலாடிட்டு இருக்கு. தங்கம் இங்க இருந்து நகர்ல, உங்க மகன் உயிர் அங்கிருந்து நகர்ந்துடும். என்னடா, என் மகன் உயிரை எடுக்கிறதா சொல்லி என்ன மிரட்டலான்னு பாக்குறீங்களா? அதுக்கெல்லாம் பயப்படுறவன் இந்த ராமையா தேவை இல்லடா. சட்டம் தான் பெருசுன்னு உங்க மகனை நீங்க சாக விட்டீங்கன்னா நாளைக்கு பேப்பர்ல இன்ஸ்பெக்டரின் இணையில்லா தியாகம், கடமைக்காக மகனையே காவு கொடுத்தார்னு உங்க போட்டோவை போட்டு சர்க்கார்ல பதக்கமும் பெறுவாங்க. ஆனா இப்ப உங்களுக்கு அந்த பதக்கம் தான் பெருசா தெரியும். ஏன்னா சாக போறது உங்க சொந்த பிள்ளை இல்லையே, ஸ்ரீகார பிள்ளை தானே. ராமையாவுக்கு சொந்த பிள்ளையா இருந்தா இப்படி விட்டு இருப்பானான்னு ஊரார் காரி துப்புனா கூட நீங்க கவலைப்பட போறது இல்ல. யாரா சொன்னா? என் ஸ்ரீகார பிள்ளைன்னு, என் சொந்த பிள்ளை, ராஜா என் சொந்த மகன். அப்படின்னா உங்க மகளை காப்பாத்துங்க. கடமைக்காக நான் எதையுமே தியாகம் செய்ய தயார். சரி விடு ஜம்பு, ஒரே சமயத்துல அவர் மகளோட கல்யாண ஊர்வலத்தையும் மகனோட கடைசி ஊர்வலத்தையும் பார்க்கட்டும். பெரிய பெரிய லட்சாதிபதிகள் எல்லாம் என்ன விலைக்கு வாங்க பார்த்தானுங்க, நடக்கல. இந்த எச்சக்கல நான் இங்க என்ன எடை போட பாக்கு? என்ன யோசிக்கிறீங்க? நீங்க இந்த கார்ல வந்தா உங்க கூட நாங்க இருக்கோம்னு தெரிஞ்சாலே போதும். லைன் கிளியர். பொருளும் தப்பிச்சிடும், உங்க பிள்ளையும் தப்பிச்சிடுவான். புறப்படுங்க. பல லட்சம் பெருமானம் உள்ள கடத்தல் சங்கம் இந்த பாதையில வரதா செய்தி வந்திருக்கு. நீங்க இங்க இருந்தீங்கன்னா எந்த திருடனும் உங்க கண்ணுக்கு தப்ப முடியாது. மன்னிக்கணும், இன்னைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம், என் பையனை கூட்டிட்டு வரதுதான் போறேன். ஆமா ஆமா, எனக்கு மறந்தே போச்சு. குட் லக். அந்த வண்டி? அதுவும் நம்ம வண்டி தான். ஓஹோ, தூக்குப்பா.
வண்டி நிறுத்து நினைச்சீங்க தேவண்டா சுட்டு பொசுக்கு விடுவோம் படவா எங்களை சுட்டு பொசுக்கலாம் ஆனா எங்க பாஸ் சும்மா இருக்க மாட்டாரு பதிலுக்கு பதில் கொடுப்பாரு கொடுக்கறத பத்தி ஏங்கிட்டயா பேசுறேன் நான் கொடுத்திருக்கிறே தவிர வாங்கினது இல்ல மகங்க அது எங்களுக்கே தெரியாது ஆனா சரியான நேரத்துல நாங்க தங்கத்தோட சேர வேண்டிய இடத்துல சேரலன்னா உங்க மகனோட உயிர் அது கடவுள் கையில இருக்குடா மலையா இவன் ஒரு மகன் என்ன கடமையை நிறைவேற்றுறதுக்காக இவனை போல ஆயிரம் மகன் இருந்தாலும் அத்தனை பேரையும் பலி கொடுக்க இந்த ராமையா தேவன் தயங்க மாட்டான் சுட்டது கோழப்பயல ஆம்பளையா அந்த முன்னால வாழ நான் தேவண்டா ஜெகதீஷ்
ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நான் இருந்தேன். ஆசையை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லையா ஐயா. நீ போன நான் எந்த அளவுக்கு போவேன்னு சொல்ல முடியாது. என்ன விட்டுடு, எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல. இதை விட்டா வேற எங்க போவேன்? வேற ஜெயில் தானே. இதை விட அந்த ஜெயில் பரவாயில்ல. என்ன சொல்ல? நான் சொல்றேன்டா, இதை விட அந்த ஜெயிலே பரவாயில்ல. நீ இப்படி இங்க வந்த உன் கூட்டு ரொம்ப சாதாரணம். வந்த வழியை திரும்பி மாத்தினதே நீதான்.
எங்க அப்பா நேரடியா லஞ்சம் வாங்க மாட்டாரு, என் மூலமா தான் வாங்குவாரு. நீ சொன்னதை நம்பி நான் ஏமாந்தேன். வாஸ்தவம் தான், வாழ தெரியாத எங்க அப்ப லஞ்சங்கிற வார்த்தையே அவன் அகராதியில் இல்லை. நேர்மையா நியாயமா நடந்தா சிலதா வைப்பாங்களே தவிர சில்லறை கிடைக்காதுன்னு அந்த முட்டாளுக்கு புரியல. அதனாலதான் நான் லஞ்சம் வாங்கினேன். ஜெகன்னாத் ஊரை கொள்ளடிச்ச பணம் சொத்து, அதுக்கெல்லாம் ஒரே வாரிசுவோம் பக. அவளுக்கு ஏத்த மாப்பிள்ள நடக்காதது நடக்கும், அதுவும் இப்பவே. இல்ல ஓசாவுக்கும் மக ராதாவும் அவசாவுக்கு நீயும் தான் பொறுப்பு. அவளை நான் இன்னைக்கு அடிச்சுட்டேன். அந்த ஏழப்பையன் ராஜா வாழ்க்கையை கெடுத்து என்னைக்கு அவரை நான் குற்றவாளி ஆக்குறேனோ அன்னைக்கு அவ செத்துட்டா. ஜெகதீஷ் நீயா? எப்படி இங்க வந்த? யாரும் ஒண்ணு உள்ள விட்டது கேடா. என் பங்கு முதல்ல வரட்டும், அப்புறமா வெளியே போறேன். பங்கா? என்னடா பங்கு? எதுக்குடா பங்கு? சப் இன்ஸ்பெக்டர் ராமையாவை தீர்த்து கட்டினதுல ஏ சார் ஃபூல். உன்னை நான் நம்பி இருந்தா என் கதையே முடிஞ்சிருக்கும். கடத்தல் தங்கத்தோட நீயும் கைதாயிருப்பேன். சமயத்துல நான் வந்து ராமையாவை சுடலன்னா நம்ம சரித்திரமே மாறிடும். ஏன் பொய் சொல்ற? ராமையாவை நான் தான் சுட்டேன். நான்சென்ஸ், ராமையாவை சுட்டது நான் தான். சுட்ட துப்பாக்கிதோ. Now will you get out? Hands up! You murderer! கிட்ட வராதீங்க, சுட்டுடுவேன். தயவுசெய்து கிட்ட வராதீங்க, சுட்டுடுவேன். நகராதே. Don't move. சுட்டுடுவேன். Don't move. தயவுசெய்து கிட்ட வராதீங்க. I say don't move. அப்பா நான் சுட்டுடுவேன். I say don't move. நான் சொல்றது கேளுங்க, கிட்ட வராதீங்க. அப்பா
கிட்ட பாபுக்கு கிட்ட வந்தீங்க ராதாவை சுட்டு போடுவேன். நான் சொல்றது கேளுங்க அப்பா, கிட்ட வந்தீங்க ராதாவோட போட்டோ தான் பாப்பீங்க அப்பா, சொல்றது கேளுங்க அப்பா. தனியா விட்டுட்டு போறமேனு யோசிக்கிறேன். நான் துணை இருக்கும் போது அவ ஏன்பா தனியா இருக்கணும்? தண்டனை முடிஞ்சு நீ திரும்பி வர வரைக்கும் அவ என் கூட தான் இருப்பா. நீ திரும்பி வந்ததும் உனக்கு போலீஸ்ல வேலை வாங்கி தரப்போறேன். அப்படியே ராதாவையும் வாங்க. அடே, என்னது உள்ள இருந்து வரீங்க? உன்னை பிடிக்க வந்தவனுங்க என்ன பிடிச்சு விட்டானுங்க? சின்ன பொண்ணை கடத்திட்டு வந்ததா கேசு. அப்புறம் அவங்க அப்ப வந்து நான் தான் கட்டி கொடுத்தேன்னு சொல்ல விருப்பாடுதான் விட்டானுங்க. வரட்டுமா? ஐயோ, ஏனுங்க ஈரோட்டாரு. ஏன் நமக்குல்ல அன்னைக்கு இவங்க கிளப்புல அந்த பாட்டை மூணாவது அடியோட நிறுத்தி போட்டு போயிட்டாங்களே. சொச்சத்தையும் முடிக்க சொல்லுங்க. உள்ள போயிட்டு வரட்டும், எல்லாம் சோமா முடிப்பான். ஐயோ